வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு திருக்கோயில் பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அன்பர்களே, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோயில், நீங்கள் விரும்பிய காரியங்கள் அனைத்தும் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு புகழ், உங்கள் நீங்கள் புகழ் பெறத்துக்கும் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் நடக்கிறதுக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படும். அந்த கோயில் என்னன்றது பார்ப்போம். சிவாய நம என்றிருப்பவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பது பழமொழிங்க. பிரபஞ்சத்தின் தொடக்கம் முடிவுமாக சர்வேஸ்வரனாகிய சிவபெருமான் இருக்கிறார். வழிபடும் பக்தர்களின் அனைத்து துயரங்களையும் போக்கும் தெய்வமாக நாடெங்கும் பல கோயில்களை கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு கோவில்தான் பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலின் மேலும் பல சிறப்புகள் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அருள்மிகு பட்டீஸ்வரர் கோயில் வரலாறு என்னென்னா, சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான கோயிலாக இருக்கிறது இந்த பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலின் இறைவனான சிவபெருமான் பட்டீஸ்வரர் எனவும் அம்பாள், பச்சை நாயகி, மனோன்மணி ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள். இந்த கோயிலின் தலைவிருட்சமாக இருப்பது புளியமரம் மற்றும் பனைமரம் இருக்கின்றன. புராணங்களின் படி படைப்பு தொழிலை செய்யும் வரம் வேண்டி இங்கு தவம் இருந்த தேவலோக பசுவான காமதேனு தினமும் இங்கு புற்று வடிவில் இருக்கும் சிவலிங்கத்தின் மீது பால் சொரிந்து வந்தது. ஒரு முறையில் காமதேனுவில் கன்றான பட்டி கால் குழம்பு மற்றும் சிவலிங்கம் மீது பட்டு சேதம் ஏற்பட்டது. இதை கண்ட காமதேனு தனது கன்றுக்குட்டியின் செயலுக்கு சிவபெருமானிடம் மன்னிப்பு கூறியது. அப்போது காமதேனுவின் முன்பு தோன்றிய சிவபெருமான், பட்டி தனது கால்களால் தனது லிங்கமேனியை மிதித்ததை தாம் மகிழ்வுடன் ஏற்பதாகவும், இந்த தலம் முக்தி தரும் தலமாகியதால் காமதேனுவின் படைப்பாற்றல் வரத்தை தாம் திருக்காவலூர் காமதேவனுக்கு தருவதாகவும், காமதேனுவின் நினைவாக இந்த ஊர் காமதேனுபுரம் என்றும், அதன் கன்றான பட்டி பெயரால் பட்டீஸ்வரம் என்றும், எனக்கு பட்டீஸ்வரர் என்கிற பெயரும் உண்டாகும் என சிவபெருமான் வரம் தந்து அருளியார். இந்த அருள்மிகு பட்டீஸ்வரர் கோயில் சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட கோயிலாக பட்டீஸ்வரர் திருக்கோயில் இருக்கிறது. சிவாலயங்களில் நடராஜர் ஆடும் நிலையில் இருக்கும் வடிவங்களையே நாம் வழிபடுவோம். ஆனால் ஆடி முடிக்கும் நிலையை இருக்கும் நடராஜர் பெருமானில் இந்த கோயில் மட்டும்தான் நீங்கள் தரிசிக்க முடியும். இங்குள்ள கனகசபையில் தான் பிரம்மா, விஷ்ணு, காளி, சுந்தரர் ஆகியோருக்கு ஆனந்த தாண்டவ நடராஜர் தரிசனத்தை சிவபெருமான் வழங்கினார். சிதம்பரத்திற்கு அடுத்தபடியாக இந்த கோயிலை திருவாதிரை விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இந்த கோவிலை மேலை சிதம்பரம், இங்குள்ள மூலவர் சிவலிங்கத்தின் மீது காமதேனு பசுவின் கால் குழம்புகள் படிந்துள்ளதை இன்றும் நாம் காண முடிகிறது. அம்பாள், பச்சை நாயகி அம்மனுக்கும் மனோன்மணி அம்மனுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. பச்சை நாயகி அம்மனின் சன்னதி சதுர வடிவில் இங்கு இருக்கிறது. இந்த கோவிலை தரிசிப்பவர்களுக்கு முக்தி தரும் தலமாக இருப்பதால் இங்கு நாய் வாகனம் இல்லாமல் பைரவர் அருள் புரிகிறார். அம்மன் சந்நிதிக்கு வெளியே வரதராஜ பெருமாளும், பிரகாரத்தில் மரத்தில் உருவான ஆஞ்சநேயரும் அருள் புரிகின்றனர். ஆதிசங்கரர் இங்குள்ள சிவபெருமானை மறைந்து தனது தாய்க்கு முக்தி தர வேண்டி வழிபட்டதாக கூறப்படுகிறது. இக்கோயில் உள்ள பனைமரம் இரவா பனைமரம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் முன்பு பிறவா புலி என்கிற புளிய மரம் இருக்கிறது. இப்புளிய மரத்தின் விதைகளை வேறு எங்கு விதைத்தாலும் அவை முளைப்பதில்லை என்பது ஒரு அதிசயமாக பக்தர்கள் கருதுகிறார்கள். இங்கே இருப்பவர்கள் காதில் சிவபெருமானே நமச்சிவாய மந்திரத்தை ஓதி முக்தி பெற்று அருள்வதால் இப்பகுதியில் இருக்கும் தருவாயில் இருக்கும் மனிதர்களின் வலதுபுற காது மேலே இருக்கும்படி வைக்கின்றனர். இப்பகுதியில் பசுக்கள் கிடும் சாணத்தில் கூட புழுக்கள் இருப்பதில்லை என்பது ஆன்மீக அதிசயமாக இருக்கப்படுகிறது. இப்பகுதிக்கு அருகே இருக்கும் நொய்யல் ஆற்றங்கரையில் இருக்கும் பட்டி விநாயகரை வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்றும், இந்த நதியில் இறந்தவர்களின் எலும்பை போட்டால் அது வெண்கரக்களாக மாறிவிடும் எனவும் கூறப்படுகிறது. மிகுந்த புகழ் பெறவும் நினைத்த காரியங்கள் நடைபெறவும் பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்கிறது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கும் பேரூர் என்கிற ஊரில் இது அமைஞ்சிருக்குங்க. கோயில் நடை திறப்பு பார்த்திங்கன்னா, காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 வரையும் கோயில்கள் நடை திறந்திருக்கும். கோயிலோட முகவரி நீங்கள் பேரூர் சொல்ல போய் நீங்கள் கேட்டிங்கன்னாவே அங்கே எல்லாமே சொல்லிவிடுவாங்க. ஸோ இதுதான் அன்பர்களே அந்த கோவில். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு பக்தர்கள் ஒரு முறை ஏனும் தரிசித்துட்டு வர வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை போயிட்டு வருவது ரொம்பவும் சிறப்பு. அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய சிவாய நமஹ.